இந்தியாவில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு தமது அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எரிசக்தி மற்றும் ஆதார வள நிறுவனமான TERIன் உலக நீடித்த வளர்ச்சி குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது உலகளவில் அனைத்து இடங்களிலும் தூய்மையான எரிசக்தி ஆற்றல் கிடைப்பதை உறுதி செய்ய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். பருவநிலை நடவடிக்கைகளுக்கு போதுமான நிதி தேவை என்றும் வளர்ந்த நாடுகள் நிதி அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 20 ஆண்டுகளில் இந்திய மக்களின் எரிசக்தி தேவை 2 மடங்காக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நமது கலாச்சாரமும் பண்பாடும் தொன்றுதொட்டு இயற்கையுடனான நமது வலுவான பிணைப்பை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 9 கோடி குடும்பங்களுக்கு தூய்மையான சமையல் எரிவாயு இணைப்பு உஜ்வாலா திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். குஜராத் முதலமைச்சராக இருந்தது முதல் தற்போது தேசிய அளவிலும் கடந்த 20 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான துறைகளில் தாம் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். A cornerstone of our environmental policy through Ujwala Yojana, more than 90 million households have been provided access to clean cooking fuel. Under the PM Kusum scheme, we have taken renewable energy to the farmers. We are encouraging farmers to set up solar panels, use it and sell surplus power to the grid.